குடியரசு தினத்தை முன்னிட்டு தேசிய கொடியுடன் கோவையில் சாலை பணியாளர்கள் அமைதியுடன் மூன்றாவது நாளாக தொடர் முழக்க போராட்டம் நடைபெற்றது. இந்த காட்சியை நாம் தற்போது பார்ப்போம். தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் அம்சராஜ், சாலை பணியாளர்களின் வேலை பார்த்த நாட்களுக்கு பிடித்தம் செய்யப்பட்ட ஊதியத்தை வழங்க கேட்டும், தற்காலிக பணிநீக்க காலத்தில் இருந்த சாலை பணியாளர்களுக்கு பிழைப்பூதியம் வழங்க கேட்டும், முதுநிலை பட்டியல் முறைப்படுத்தாமலேயே தனக்கு வேண்டியவர்களுக்கு பதவி உயர்வு வாய்ப்புகளை தொடர்ந்து வழங்கி வரக்கூடிய கண்காணிப்பு பொறியாளர் அவர்கள் இந்த நடவடிக்கையை மாற்றிக்கொண்டு அரசு விதிமுறைகளின் அடிப்படையில் முதுநிலை பட்டியலை திருத்தி அமைக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை தொடர்ந்து கடந்த மூன்றாண்டுகளாக வலியுறுத்தி பல கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியும் பிரச்சினைக்கு தீர்வு ஏற்படுத்தாமல் தொடர்ந்து பழிவாங்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வரக்கூடிய கண்காணிப்பு பொறியாளர் அவர்கள் அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்ற வேண்டும், சங்கத்தோடு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்பதற்கான முறையில் 24/1/2020 முதல் எங்களுடைய தொடர் முழக்க போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து நடத்தி வருகிறோம். அலுவலக நேரத்திலேயே அலுவலகத்தை விட்டு வெளியேறி சென்ற கண்காணிப்பு பொறியாளர் அவர்கள் இதுநாள் வரையிலும் சங்கத்தோடு பேச்சுவார்த்தைக்கு வராமல் தொடர்ந்து அரசுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் வகையில் கண்காணிப்பு பொறியாளர் அவர்கள் இந்த போராட்ட நீடிக்கும் வகையில் செயல்பட்டு வருகிறார். இந்த குடியரசு தின நாளில் நாங்கள் இந்த அலுவலகத்தில் உதவி கோட்ட பொறியாளர் அவர்களால் ஏற்றப்பட்ட தேசிய கொடியை நாங்கள் அனைவரும் பங்கேற்று உரிய மரியாதையை தேசிய கொடிக்கு தெரிவித்து நாங்கள் வணக்கத்தை தெரிவித்து இந்த குடியரசு தின நாளை நாங்களும் கொண்டாடுகிறோம். அதே நேரத்தில் எங்களுடைய வாழ்க்கை பிரச்சனையை தீர்த்து வைக்க கண்காணிப்பு பொறியாளர் பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் என்பதை வலியுறுத்தி இன்றைய தினம் தேசிய கொடியை நெஞ்சில் ஏந்தி இந்த தேசத்தினுடைய குடியரசு தின நாளில் நாங்கள் அமைதி வழியில் எங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறும் வரை காத்திருப்பது என்கிற போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம். பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படும் வரையில் இந்த போராட்டம் ஓயாது என்பதை தமிழகத்தினுடைய முதலமைச்சருடைய கவனத்திற்கு தெரிவித்துக் கொள்கிறோம். உடனடியாக இந்த பிரச்சனையில் முதல்வர் அவர்கள் தலையிட்டு அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்றுவதற்கு இறுதி தீர்வு ஏற்படுத்தி தர வேண்டும், கண்காணிப்பு பொறியாளர் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.